தீபாவளி ஸ்பெஷலாக நிறைய புது விஷயம் பண்ணலாம்னு பிளான் பண்ணி ஃபஸ்ட்டு நான் யோசித்தது என்னோட தொட்டியெல்லாம் அரேஞ்ச் பண்ண பாட் ஸ்டாண்ட் வாங்கலாம்னு டிசைட் பண்ணி வாங்கினது. இது கார்டன் டாக். தீபாவளிக்கு புது ட்ரெஸ் வாங்குற மாதிரி நான் என்னுடைய பிளான்ஸ்க்கு புது தொட்டி வாங்கி அவங்கள எல்லாரையும் அதில் ஷிஃப்ட் பண்ணுறேன். அரேஞ்ச்மெண்ட்ஸ்ன்றது ஒரு நாளில் முடிகிற மாதிரி இல்லை. ஸோ இட் டேக்ஸ் மோர் தேன் அ டே. இப்போ நீங்கள் ஃபஸ்ட் டே ப்ராசஸ் தான் பார்க்குறீங்க. செகண்ட் டேயில் பிளான்ஸ் அரேஞ்ச்மெண்ட்ஸ் ஆர்டர் வைஸ் பண்ணலான்னு பிளான் பண்ணேன். அதுவே கொஞ்சம் சேலஞ்சிங்காக தாங்க இருந்தது. நானும் ஈஸின்னு தான் ஸ்டார்ட் பண்ணேன். தொட்டியெல்லாம் ஆர்டராக அரேஞ்ச் பண்ண அப்புறமா ஹேங்கிங் பிளான்ட்ஸுக்குன்னு ஒரு ஐடியா யோசித்தேன். லாங் வுட்ஸை என் பிளான்ட் ஹேங்கருக்கு யூஸ் பண்ணலான்னு டிசைட் பண்ணேன். ஹேங்கிங் பார்ட்ஸ் எல்லாம் அந்த வுட்டில் ஹேங்கராக மாட்டியாச்சு. இப்போது அந்த ஹேங்கிங் பார்ட்ஸ் ரெடி. After arranging the parts, I plan to decorate in a colorful way using my color pebbles.
டெக்கரேஷன் ஒர்க் எல்லாமே சரியாக வந்திருக்கான்னு பார்த்துக்கிட்டே வரேன். அப்புறமா யோசித்தேன், இந்த டெக்கரேஷன் எல்லாமே நம்ம தீபாவளி ஃபெஸ்டிவல்காக தானே, அப்போ கண்டிப்பாக லைட்டிங் வேணும், அது மட்டும் இல்லாமல் தீப ஒளியும் வேணும். ஸோ அந்த டெக்கரேஷன் வேலையை ப்ரிப்பேர் பண்ண ஸ்டார்ட் பண்ணேன். இப்போ நான் பார்க்குறது டே டைமில் லைட்டிங் எஃபெக்ட்ஸோட என் பிளான்ஸை பார்க்குறோம். இதே பிளான்ஸை ஈவினிங் டைமில் பார்த்தேன், பார்க்க ரொம்ப நல்லாவே இருந்ததுங்க. என்னோடய வீட்டில் தீபாவளி டெக்கரேஷன்ஸ்க்கு பிளான்ஸ் எல்லாம் ரெடியான மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் இதே மாதிரி உங்கள் செடி எல்லாரையும் ரெடி பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருக்கா அப்போ மறக்காமல் லைக் பண்ணுங்கள். எப்படி இருக்குன்னு கமெண்ட்லேயும் சொல்லுங்கள். இதே மாதிரி இன்னும் நிறைய வீடியோஸ் நீங்கள் பார்க்கணுமா, அப்போ மறக்காமல் கீழே இருக்கிற அந்த சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஹாப்பி தீபாவளி டு ஆல். அனைவருக்கும் தீபாவளி நல்வாழ்த்துக்கள்.